பெரியார் தொடர்பாக எச் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துக்கு தற்போது வருத்தம் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அதை வரவேற்கிறேன். தமிழக அரசியலில் தொடர்ந்து இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் சொல்லி வருவதை நாம் அறிவோம். அவர் ஏனோதானோ என்று பேசுவதாக அதை நாம் எடுத்துக்கொள்ள இயலவில்லை. திட்டமிட்ட ஒரு உள்நோக்கத்தோடு தமிழக அரசியலில் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் இவ்வாறு செயல்பட்டு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களே இதை நன்கு அறிவார்கள். பெரியார் சாதிவெறியர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய இந்த கருத்து அமைந்திருந்தது, வேதனைக்குரியது. தமிழக அரசு அவர் மீது இந்நேரம் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், அவரை கைது செய்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட தற்போது அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் என்கிற அளவில் சற்று ஆறுதலாக இருக்கிறது. மதவெறிக்கு சாதி வெறிக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை நண்பர் ராஜா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கருத்துக்களை அவர் அரசியல் ரீதியாக பேசட்டும், கொள்கை ரீதியாக பேசட்டும், விமர்சனங்கள் நாகரிகமாக செய்யட்டும், ஆனால் திட்டமிட்டு ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது அந்த கட்சிக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் நல்லது. எச் ராஜா அவர்கள் பேசியதற்கு நாம் அரசியல் ரீதியாக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறோம். அதுதான் சரியான அணுகுமுறை. கண்டித்து அவரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டங்களை அறவழியில் நாம் நடத்தலாம். மற்றபடி ஒரு சமூகத்தை சீண்டும் வகையில் செயல்படுவதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. திரிபுராவில் புரட்சியாளர் லெனின் அவர்களின் திருவுருவச் சிலையை மதவெறியர்கள் புல்டோசர் வைத்து இடித்திருக்கிறார்கள், தரமட்டமாக்கியிருக்கிறார்கள். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில், சென்னையில் நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறோம். நானும் அதில் கலந்து கொள்கிறேன். தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறோம். தனிநபர்கள் காவல்துறையிலே அங்கொன்றும் இங்கொன்றும் இப்படி தற்கொலை செய்து கொள்வது அவ்வப்போது நடைபெறுகிறது. பணி அழுத்தம் மட்டுமே இதற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்படி தற்கொலை செய்து கொள்கிற நிகழ்வுகளை வெறும் தற்கொலை என்று வழக்கு பதிவு செய்வதோடு அரசு நின்றுவிடக்கூடாது. இதன் பின்னணிகளை முழுமையாக ஆராய வேண்டும். காவல்துறையில் ஊழல் முறைகேடுகள், நிர்வாக முறைகேடுகள், இன்னும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருக்கின்றன. ஆகவே காவல்துறையில் நடைபெறுகிற இத்தகைய தற்கொலை சம்பவங்களை வெறும் தற்கொலை வழக்காக மட்டுமே பதிவு செய்து அந்த கோப்புகளை மூடிவிடக்கூடாது. இதன் பின்னணியை முழுமையாக ஆராய வேண்டும், அல்லது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். காவிரி நீர் மேலாண்மை வாரியம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அமைத்தாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறை செய்திருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளாக காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்தாக வேண்டும். அந்த மேலாண்மை வாரியம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நடுவர் மன்ற தீர்ப்பிலே மிக தெளிவாக வரையறை செய்திருக்கிறார்கள். இதற்கு மேல் 4 மாநிலங்களின் அரசு செயலாளர்களை அழைத்து பேச வேண்டிய தேவை எந்த நிலையிலும் எழவில்லை. ஆனால் மத்திய அரசு அவர்களை 9ஆம் தேதி டெல்லிக்கு அழைத்திருப்பது ஏனென்று விளங்கவில்லை. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு பங்கேற்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் இந்த கூட்டத்தின் மூலம் அவர்கள் ஏதேனும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட்டாக தாக்கல் செய்து
காலத்தை நீட்டிக்க வாய்ப்பு இருக்கிறது. டெல்லியில் 2-3 நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலாண்மை வாரியத்தை குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் அமைக்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் ராஜினாமா செய்வோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிகள் அமைக்கிற வாய்ப்பு? நாடாளுமன்ற தேர்தல் மாவட்டத்தில் பெரியார் சிலையை இரவு உடைச்சிருக்காங்க. திருப்பத்தூரில் பெரியார் சிலையை உடைத்திருக்கிறார்கள். அதுதான் திரு ராஜா அவர்களுடைய பேச்சு தான் இதற்கு காரணம். அவர்கள் ஏதோ ஒரு பெரிய செயல் திட்டத்தோடு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் தாங்கள் ஒரு பெரிய சக்தியாக வர வேண்டும், 0-லிருந்து 117 போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எடுத்த எடுப்பிலேயே 0-லிருந்து 117 போக வேண்டும், அந்த இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்கு தமிழ்நாட்டிலே சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ பெரிய வன்முறை வெறியாட்டம் நடக்க வேண்டும், இந்துக்கள் வேறு இந்துக்கள் அல்லாதவர்கள் வேறு என்கிற நிலையிலே மக்களை அரசியல் ரீதியாக அணிப்பிரித்து ஆதாயம் தேட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. குஜராத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே, இன்னும் பிற மாநிலங்களிலே இப்படிப்பட்ட உத்திகளை அவர்கள் கையாண்டார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை வன்முறை காடாக்க மாற்ற முயற்சிக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தையே அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி. தேர்தல் ஆணையம் இக்கேடு.